மிக முக்கியமான ஒரு நாள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அண்மையிலே நடைபெற்று முடிந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி முக்கியமான சில அம்சங்களை வலியுறுத்தி மாநில மத்திய அரசுகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலே இந்த நாளில் தமிழகமெங்கும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலெல்லாம் அமைதி பேரணி ஆர்ப்பாட்டம் மூலமாக கருத்துக்களை எடுத்து எம்பி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கோரிக்கை மனு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலேதான் இன்றைய தினம் காலையிலிருந்து எல்லா மாவட்ட தலைநகரிலிருந்தும் வருகிற செய்திகளை பார்க்கிற போது மக்களிடையே எழுச்சி மயமான ஒரு நிலையில் மக்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒன்று கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு கோவை மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடையாள ஆர்ப்பாட்ட நிகழ்வு என்பது ஏதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய சில நூற்றுக்கணக்கான பேர் மாத்திரமே வகிக்கக்கூடிய ஒரு அம்சமாக கோரிக்கையாக அரசாங்கம் எண்ணிவிடக்கூடாது. இங்கே வருகை தந்தவர்களெல்லாம் சமுதாயத்தினுடைய பல்வேறு தளங்களிலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுடைய பிரதிநிதிகள். எனவே ஒட்டுமொத்த சமுதாயம் தந்திருக்கக்கூடிய குரலை எழுப்பக்கூடிய உரிமை உணர்வினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஜனநாயக ரீதியில் அதே நேரத்தில் ஒழுக்க கட்டுப்பாடோடு அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கம் இதனை நடத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமான சில அம்சங்கள் என்று சொன்னால், முதல் முதலாக இடஒதுக்கீட்டு பிரச்சினை. இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற பெயரிலே விளங்கிய நம்முடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவ அங்கமாம் முஸ்லீம் லீக் பேரியக்கம் எல்லா தளங்களிலும் முஸ்லிம் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஆழமாக அழுத்தமாக நியாய உணர்வுகளுக்கு உட்பட்டு வேண்டுகோள் வைத்து அதிலே ஸ்திரத்தன்மையோடு நின்ற காரணத்தினாலே நமக்கு முறையான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்ட உடனேயே 1948 மார்ச் திங்கள் 10 நாள் இந்திய இஸ்லாமியர்களுடைய ஒரே அங்கீகரிக்கப்பட்ட சபையாக தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்கின்ற பெயரில் கண்ணியமிக்க காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது அதனுடைய முதல் கோரிக்கையாக எடுத்துவிடப்பட்ட இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு என்பது மீண்டும் வழங்கப்பட வேண்டும். அந்த இடஒதுக்கீட்டின்படிதான் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவர்களுக்கான கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற தளங்களிலே சரியான பூரணத்துவம் மிக்க உரிமையினை பெற்று வாழ முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக குரல் கொடுத்த வரலாற்று பூர்வமான உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியும். தொடர்ந்து இந்த சமுதாயத்தினரால் முஸ்லீம் லீக் பேரியக்கம் மாத்திரமல்ல, சமுதாயத்தினுடைய பல்வேறு இயக்கங்கள் மாத்திரமல்ல, அரசியல் தளத்திலே பணிபுரிகின்ற பல்வேறு அமைப்புகளும் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவருக்குரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஆழமாகவும் அழுத்தமாகவும் குரல் எழுப்பியதை யாரும் மறந்துவிட முடியாது. சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது இந்த வலிமையான கருத்தினை உள்வாங்கி அன்றைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு
ஓய்வற்ற நீதியரசருடைய தலைமையிலேயே ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க செய்து அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலேயே 3.5% என்கிற இடஒதுக்கீட்டினை தமிழக அரசின் சார்பாக அப்போதைய முதல்வர் தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தது என்பது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் விடுத்துக் கொண்டிருந்த கோரிக்கைக்கு அழுத்தமான இந்த வேண்டுகோளுக்கு கிடைத்த முதல் விடையாக தீர்வாக அது அமைய பெற்றது. ஆனால் 3.5% என்பது சரிதானா? அந்த 3.5% தமிழகத்திலே முறையாக அதிகாரிகள் எல்லா துறைகளிலும் இந்த சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு வழங்குவதிலே முறையான நடைமுறையை கடைபிடித்து வருகிறார்களா என்றால் அதிலே ஏராளமான குளறுபடிகள், அவைகள் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் வழங்கப்பட்ட 3.5% என்பது இந்த சமுதாயத்திற்கு நியாயமான முறையிலே வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சதவிகிதமாக இருக்க முடியாது என்பதனை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. தாம்பரத்திலே நடைபெற்ற 2011 தாம்பரத்திலே நடைபெற்ற முஸ்லீம் லீக்கினுடைய மாநில மாநாட்டில் அதனை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய போது அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனை உள்வாங்கி சிறுபான்மை சமுதாயத்தவர்களுடைய உரிமையில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அரசு என்கிற காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன், முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதித்துவ இயக்கமான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காவிரமீதன் அவர்கள் இங்கே அழுத்தமாக வைத்த இந்த கோரிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு என்பது 3.5% உயர்த்தி தருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த ஆட்சி மீண்டும் மக்களால் ஏற்படுத்தப்படுவையானால் கொண்டுவரப்படுவையானால் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதியினை டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். வழங்கியதோடு மாத்திரமல்ல, அதற்கு ஆவண செய்யக்கூடிய வகையிலே எந்தெந்த விதமான முன்னேற்பாடுகளை செய்ய முடியுமோ, எத்தகைய ஆலோசனைகளை இந்த இயக்கத்திலிருந்து பெற முடியுமோ, இந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்களிடமிருந்து தலைவர்களிடமிருந்து பெற வேண்டுமோ, அந்த வகையில் எல்லாம் பெற்று ஆயத்தமாக இருந்த நேரம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழக அரசுக்கான பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சுற்றித் திரிந்து வாக்குகள் கேட்ட நேரத்தில் சிறுபான்மை சமுதாய மக்களிடத்திலிருந்து வாக்கு வங்கியை முற்றிலுமாக பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கினார்கள். அது என்ன? சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவருக்கான இந்த இடஒதுக்கீடு 3.5% என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்டதாக இருந்தாலும் கூட சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. 3.5% என்பது இந்த சமுதாயத்திற்கு உரிய சதவிகித ஒதுக்கீடு அல்ல. எனவே அதை உயர்த்தி கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வினை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவையானால் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவருக்குரிய இந்த இடஒதுக்கீடு என்பது முறையாக உயர்த்தி கொடுப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற வாக்குறுதியினை அளித்து இன்றைக்கு 2 வருடங்களையும் தாண்டி இருக்கின்றன. இதுவரையிலும் அதனை உயர்த்தி கொடுப்பதற்கு இடஒதுக்கீட்டினை உயர்த்தி தருவதற்கு ஒரு சிறிய சமிக்கையாவது காட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இந்த சமுதாயம் உண்மையிலேயே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏழை மற்றவர்களிடத்திலிருந்து பிடிக்கி எங்களிடத்திலே தாருங்கள், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையிலிருந்து அந்த உரிமையை இல்லாமலாக்கி எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோமா என்றால் இல்லை. இந்த நாட்டில் எல்லா சமூக மக்களோடும் எல்லா சமுதாய மக்களோடும் எல்லா உரிமைகளையும் சமத்துவத்தன்மையோடு பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கும் தேவை என்பதனை
இந்த நாட்டினுடைய எங்களுக்குரிய பிறப்புரிமையை எடுத்து வைத்து தார்மீகமான முறையிலே கேட்கக்கூடிய வேண்டுகோள் இது. எனவே எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி உங்களிடத்திலே இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். உங்களிடத்திலே இருப்பதனை எங்களுக்கு கடனாக வழங்குங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் வேறு சமுதாயத்திற்காக வைத்திருப்பதை அவர்களுக்கு இல்லாமலாக்கி எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கவில்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்குரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிற போது அதனை பற்றிய பூரணமான விழிப்புணர்வு இல்லாத சில பேர் கூட கேட்கலாம். இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று கேட்கிறார்களே, 3.5% கொடுக்கப்பட்டாகிவிட்டதை இன்னமும் என்ன வேண்டி இருக்கிறது என்று கூட கேட்கலாம். அது அறியாமையின் வெளிப்பாடு. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் எங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் பார்ப்பவர்களானாலும் கூட அரசு அறிவித்திருக்கக்கூடிய சதவிகிதத்தின்படி பார்த்தால் 13% தாண்டி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் கேட்பதெல்லாம் 3.5% போதாது, குறைந்தபட்சம் 7% தரக்கூடாதா? சரி, 7% அதிகம் என்று நீங்கள் நினைத்தால் குறைந்தபட்சம் 5% தரக்கூடாதா என்கிற வேண்டுகோளைத்தான் இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைக்க தமிழக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒன்று, ஏதோ மாநில அரசுதான் இதனை தராமல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவது மாத்திரமல்ல, மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை சமுதாயத்தவர்களுடைய இடிநிலைகளை எல்லாம் நன்கு ஆய்ந்து படுபாதாளத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து இந்த சமூகம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு 15% இடஒதுக்கீடு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பிலே வழங்கப்பட வேண்டும் என்று மிக மிக அழுத்தமாக தன்னுடைய பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு அந்த பரிந்துரையினுடைய அடுத்த கட்டத்தை சொல்லுகிறது, சிறுபான்மை சமுதாய மக்களில் 5 சமூகங்கள் இருக்கின்றன. கிறித்துவ சமுதாயம், சீக்கிய சமுதாயம், பௌத்த சமுதாயம், பார்சிய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம். இவர்களில எல்லோருமாக சேர்ந்து பார்த்தால் 17% கூட கிடையாது. ஆனால் சிறுபான்மை சமுதாயத்திலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் 83.4% இருக்கிற காரணத்தினாலே கொடுக்கப்பட வேண்டிய 15% இடஒதுக்கீட்டில் குறைந்தபட்சம் 10% இடஒதுக்கீடு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டே தீர வேண்டும் என்று மிகவும் அழுத்தமாக பிடிவாதமாக ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை தந்திருக்கிறது. இந்த பரிந்துரை நாடாளுமன்றத்திலே 2010 வைக்கப்பட்டு இன்னும் விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளப்படாத அளவிற்கு காலம் தாழ்த்தி வருவது நியாயம் தானா? ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிவிக்கப்பட்டு சிறுபான்மை சமுதாயத்தவர்களுடைய இடிநிலைகளை ஆராய்வதற்கு யார் உத்தரவிட்டது? டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான யூபிஏ ஐக்கிய முன்னணி அரசு அறிவித்த அந்த அறிவிப்பின்படிதானே அந்த கமிஷன் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய பரிந்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பரிந்துரை வழங்கப்பட்ட பிறகும் கூட அதனை பற்றி பாராமுகமாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிறுபான்மை சமுதாயம் என்று சொன்னாலே, முஸ்லிம் சமுதாயம் என்று சொன்னாலே கிண்ணுக்கிறது போல, கேட்பாரற்ற சமுதாயத்தை போல, ஏதோ எந்த அரபு நாடுகளிலிருந்து பார்சல் செய்யப்பட்டு வந்து விடப்பட்ட சமுதாயத்தை போல, இந்த நாட்டினுடைய பிறப்புரிமையை பெற்றிருக்காத சமுதாயத்தை போல, ஏதோ உப்புச்சப்பு இல்லாத கோரிக்கைகளை வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை போல மத்திய அரசும் பாராமுகமாக இருப்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற அரசு உருவாக்கப்பட வேண்டும், மதத்தின் பெயரால் கலவரங்களை உருவாக்கக்கூடிய அரசாக எந்த அரசும் அமைந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் சிறுபான்மை சமுதாயத்து வாக்கு வங்கிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து கொடுக்கப்பட்டு இன்றைக்கு
அன்னை சோனியா அம்மையாருடைய வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக கொண்டிருக்கக்கூடிய யூபிஏ 2 என்கின்ற இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே கூட சிறுபான்மை சமுதாயத்தவர்களை பற்றிய கவன ஈர்ப்பு இல்லை என்று சொன்னால் இது யாரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது? எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், எங்களுக்குரிய இடஒதுக்கீட்டை நீங்கள் தாருங்கள், கடனாக அல்ல. எங்களுடைய சதவிகிதம் என்பது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் எங்களுக்கு தரப்பட வேண்டிய சதவிகித அந்த ஒதுக்கீடு என்பது உங்களிடத்திலே இருக்கிறது, அதனை எங்களிடத்திலே தாருங்கள் என்று கேட்கிறோம். மதிப்பீச்சையாக கேட்கவில்லை, கடனாக கேட்கவில்லை, இன்னொருடத்திலிருந்து பறித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுக்குள்ள உரிமையோடு இருக்கின்ற அந்த ஒதுக்கீட்டை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். எனவே 10% இடஒதுக்கீடு என்பது ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பரிந்துரை. அதற்கு முன்னால் சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டது, அதுவும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய இழிநிலை எல்லா தளங்களிலும் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து அரசிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நீதிபதி ராஜேந்திரன் சச்சார் அவர்களும் பரிந்துரைகளை வழங்கினார்கள். 76 பரிந்துரைகளில் 3 பரிந்துரைகள் போக 73 பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தலாம் என்று அரசு அறிவித்து, அதிலும் 1 பரிந்துரை மாத்திரம் செயல்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு 72 பரிந்துரைகளை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக மத்திய அரசு சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய முழுமையான பலன் இந்த சமுதாயத்தை வந்தடைந்திருக்கிறதா என்றால் மிகப்பெரிய நீண்ட பட்டியலிலே அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நாட்டினுடைய பல்வேறு தளங்களிலே அதிகார வர்க்கத்தால் வஞ்சிக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கிற காரணத்தினாலே மத்திய அரசு அறிவித்த பிறகும் கூட சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை முழுமையாக அமல்படுத்தப்படாமல் அதனுடைய பலன் முழுமையாக சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு சென்றடையாமல் இருக்கிற வேதனையை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். எனவேதான் எங்களுடைய இடஒதுக்கீடு என்பது எங்களுடைய பிறப்புரிமை. அந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசும் மத்திய அரசும் முறையாக தர வேண்டும். மத்திய அரசு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய பரிந்துரைப்படி 10% இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும். மாநில அரசு ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீடு என்பதனை உயர்த்தி தர வேண்டும். குறைந்தபட்சம் 5% என்பதுதான் எங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கோரிக்கை. அடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒழுக்க ரீதியான கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்ட வகையில் மறுபோதைக்கு அடிமையாக இருப்பவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே இருப்பதனை நீங்கள் அறிவீர்கள். அப்படி அதிகமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே நாட்டில் ஒழுக்கக்கேடுகள் நிரம்பி பல்வேறு குடும்பங்கள் நிர்கதியான நிலைக்கு ஆளாக்கப்பட்டு நடுத்தரவிலே இழுத்து நிற்க வைக்கப்படக்கூடிய அளவிற்கு வேதனையான நிகழ்வுகள் நாடெங்கிலும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே குடும்பங்கள் வேதனைப்படுகின்றன என்பதெல்லாம் என்ன காரணம்? பெண் சமூகம், பெண்கள், தாய்மார்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இழிவுகளும் வேதனைகளும் குடித்து விட்டு அந்த குடிபோதையால் அந்த மயக்க நிலையிலே தன்னுடைய வாழ்நிலையை அப்படியே ஆழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டு தலைவன் கணவனால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற போது அதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்க போனால் ஒரு வயது வரம்பு கூட கிடையாது. 5 சிறுவன் கூட மதுக்கடைகளிலே ஏறி சர்வசாதாரணமாக எத்தகைய அளவிலும் மதுவை வாங்கி அருந்தி மயக்க நிலையிலோ எந்த நிலையிலும் அவன் வாழலாம் என்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தலைவரித்தாடி கொண்டிருக்கிறது. எனவே யார் மதுக்கடைக்கு செல்ல வேண்டும், எத்தகைய வயதுக்கு உட்பட்டவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் கூட வரைமுறை இல்லாது பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் கூட கல்லூரிகளுக்கு சென்று தன்னுடைய கல்வியிலே அதிக கவனம் செலுத்தி இந்த நாட்டினுடைய மன்னர்களாக ஆக வேண்டும், இந்த நாட்டுக்கு தலைமையேற்று நடத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கெல்லாம் தூரநோக்கு சிந்தனையோடு தங்களுடைய வாழ்வை
பயில வேண்டும் என்கின்ற வகையிலே கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு மதுப்பழக்கத்தினால் ஆட்கொண்டு தங்களுடைய கல்வியையும் இழந்து ஒடுக்க ரீதியான வாழ்வினையும் இழந்து சமுதாயத்தில் அமைதி இல்லாத ஒரு கேடு நிறைந்த வாழ்க்கைக்கே தங்களை ஆளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சூழ்நிலையை நீங்கள் எல்லாம் அறியாதவர்கள் அல்ல. இன்றைக்கு பாலியல் வழக்குகள் எத்தனை எத்தனை ஆயிரம் லட்சங்கள் வழக்குகள் என்றல்ல, நீதிமன்றத்திற்கே காவல்துறையினருக்கே செல்லாத அளவிற்கு பாலியல் பலாத்கார நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்று சொன்னால் ஒரு குறிப்பீடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பீடு சொல்லுகிறது, பாலியல் பலாத்கார வழக்குகளில் 85% வழக்குகள் குடிபோதையால் ஆட்கொண்டிருக்கக்கூடியவர்களால் தான் நடைபெறுகின்றன என்கின்ற குறிப்பினை ஆய்வினை அறிக்கையாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சமூக கேடுகளுக்கு மிகவும் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த குடிபோதை இந்த நாட்டிலிருந்தே அகற்றப்பட வேண்டும். என்றைக்கு மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சர்வசாதாரணமாக தமிழகத்திலே மது தலைகரோடி ஓடத் தொடங்கியதோ அன்றிலிருந்தே சமூக வாழ்க்கை அமைதியின்மை பெற்று எந்த வகையிலும் சரியான பாதைக்கு செல்ல முடியாமல் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையிலே நாம் எல்லாம் அறிவோம். எனவேதான் முஸ்லிம் லீக் வன்மையாக அழுத்தம் திருத்தமாக கேட்கிறது, பூரண மதுவிலக்கு இந்த நாட்டிலே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். தமிழ் சமுதாயம் எந்த சமூகம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த சமயம் என்று பார்க்காமல் எல்லா சமூகத்து மக்களும் அமைதி பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய சுகந்தமான வாழ்வு இந்த நாட்டிலே நிலைபெற்றிருக்க வேண்டுமேயானால் பூரண மதுவிலக்கு திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முஸ்லிம் லீக் இந்த அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான இன்னொரு அம்சமான இன்னொரு கோரிக்கை, இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தவர்களுக்காகவே புறந்தள்ளப்பட்ட ஒன்று, வஞ்சிக்கப்பட்ட ஒன்று, வேறு எந்த சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட கேடு விளைவிக்கப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறைவாசிகள் இந்த சமுதாயத்திலே வஞ்சிக்கப்பட்ட பல பேர் பாதிக்கப்பட்ட பல பேர் இன்றைக்கு சிறை கொட்டடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறுகள் செய்திருந்து உள்ளே சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்களும் கூட சில குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய நன்னடத்தை இன்பமிட்டு அவர்களை விடுதலை செய்யலாம் என்கிற வகையில் ஆயிரக்கணக்கான சிறைவாசிகள் தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறார்கள், வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற குறிப்பேடு என்கிற எண்ணிக்கை நம்மிடத்தில் ஏராளம் இருக்கின்றன. இன்றைக்கு குறிப்பிட்ட ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக தமிழகத்திலே 7 சிறைவாசம் கழித்து அதிலும் 60 5 சிறைவாசம் கழித்து விட்டாலே போதும் நன்னடத்தையின் அடிப்படையில் அவர்களை விடுவிக்கலாம் என்று அண்ணா பிறந்த நாள் அந்தந்த காலகட்டங்களிலே இந்த அரசை ஆண்டு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பிறந்த நாள் என்று சில நாட்களை குறிப்பிட்டு அதிலே கணக்கு எடுக்கப்பட்டு அந்த சிறைவாசிகள் எல்லாம் நன்னடத்தையின் அடிப்படையில் விடுவிக்கப்படுகிறார்கள். 1405 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த 3 காலகட்டத்திலே. இதிலே முஸ்லிம் சிறைவாசிகள் கணக்கில் எடுக்கப்பட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நம்முடைய கோரிக்கை எல்லாம் தண்டனை பெற்றிருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள் என்று நிரூபணம் செய்யப்பட்டிருக்கலாம். அந்த நிரூபணம் கூட எத்தகைய ரீதியிலே ஆக்கப்பட்டது என்பதற்கு உள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. தவறே இழைத்ததாகவே எடுத்துக்கொள்வோம். சிறை தண்டனையை ஏற்றிருக்கிறார்கள், 10 12 13 15 என்று வருடங்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. தவறு செய்தவர்கள் திருந்த மாட்டார்களா? மனம் திருந்தியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிறை கொட்டடிக்குள்ளேயே தன்னுடைய நன்னடத்தையே அன்றாடம் நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதிகாரிகள் பார்க்காமலா இருக்கிறார்கள்? அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள்,
அவர்கள் உள்வாங்கி இருக்கக்கூடிய நல்ல அறிவுபூர்வையான உபதேசங்கள் இது நாட்டு இந்த விடுதலை பெற்று வெளியே செல்லுகிற போது வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லவர்களாக எப்படி தொண்டாற்ற முடியும் என்று அவர்கள் வெளியிடக்கூடிய தன்னுடைய ஆலங்கங்கள் இவைகளை எல்லாம் அரசு அதிகாரிகள் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிந்து கொள்ளாமலா இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம், பத்தாண்டுகள் கழித்து பத்தாண்டுகளுக்கு மேலாக உள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில், அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அல்ல, நன்னடத்தையின் அடிப்படையிலே ஆய்வு செய்து அவர்களை வெளியேற்றுங்கள். இது ஏதோ முஸ்லிம்களுக்காக மாத்திரமே நாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய வேண்டுகோள் அல்ல. இதில் மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, சமயம் தேவையில்லை, இனம் தேவையில்லை. எல்லோரும் மனிதர்கள், பார்வையில் மனிதர்கள், குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் திருந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பினை தமிழக அரசு நீ வழங்கு என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அவர்களை விட்டு கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை கட்டிக்கொண்ட மனைவிமார்கள், அவர்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வயது நிறைந்த அந்த பெற்றோர்கள், இவர்கள் ஈந்தெடுத்த பிள்ளைகள், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அன்றாடம் கண்ணீரும் கம்பளையுமாக தெருவீதியிலே நிற்கவே நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த நிரந்தர தீர்வு என்று இயங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய பிள்ளை என்றைக்கு வந்து எனக்கு வயிறு சோறு தரும் என்று இயங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை தாய்மார்கள், பச்சிலம் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற போது காலிலே அணிவதற்கு செருப்பு வாங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் தங்களை ஈந்தெடுத்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட வழிவகை இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் வாடி வகைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதாபிமான உயர்வு அந்த உணர்வோடு கூட பார்க்க கூடாதா? அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், பல முறை சொல்லுகிறோம், கண்களை மூடிக்கொண்டு விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. நன்னடத்தையின் அடிப்படையிலே நீங்கள் விடுதலை செய்யுங்கள். உள்ளே இருப்பவர்கள் வெளியிலே வந்து இந்த நாட்டிற்கு நல்ல பணிகள் ஆற்றுவதற்கு வாய்ப்பினை தாருங்கள். அப்படி வெளியே வருவதிலே ஏதாகியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? அந்த சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டால் அவர்களுடைய நன்னடத்திலே உங்களுக்கு ஏதாகியும் சந்தேகம் இருக்கிறதா? அப்படி சந்தேகம் இருக்குமே ஆனால் வெளியில் விடுதலை செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுடைய நன்னடத்திற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் முல்லா காதர் முஹியுதீன் சாஹிப் அவர்கள். நன்னடத்தைக்கு நான் முழு பொறுப்பேற்கிறோம் என்று இந்த அரசிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு டாக்டர் கலைஞர்களுடைய அரசு சற்று பரிவு காட்டியது உண்மைதான், நாங்கள் நன்றி கடற்பட்டிருக்கிறோம். ஆனால் சில அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் இல்லாவிட்டாலும் கூட காழ்ப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் இல்லாமல் இல்லை, இவர்களுடைய உந்துதலாலே அக்காட்டப்பட்ட அந்த பரிவின் அடிப்படையிலும் கூட சிறைவாசிகளுடைய விடுதலை தடுத்து நிறுத்தப்பட்டதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். இதைவிட வஞ்சிக்கப்பட்ட இன்னொரு நிலையும் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். சிறைவு நிலை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அபு தாஹிர், அந்த அபுதாஹிருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இதய ஓட்டம் பாதிக்கப்பட்டு கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கண் பார்வையும் போகக்கூடிய நிலையிலே ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை முறையாக சிகிச்சை பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பரோல் கேட்டோம். தொடர்ந்து 9 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பரோல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அபுதாஹிர் முறையான சிகிச்சைக்கு ஆட்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவிலே அவனுடைய உடல்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்ன என்று சொன்னால், பரோலில் வெளியிலே வந்த அபுதாஹிர் சிறை விதிகளிலிருந்து ஒரு சிறு அளவு கூட முரண்பட்டில்லாமல் ஒழுக்க நிலையோடு வெளியிலே வந்து சிகிச்சை பெற்று மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்று அதே பரவலை மீண்டும் பெற்று வெளியிலே வந்து சிகிச்சையை பெற்று
அந்த காலவரையறை முடிகிற போது மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே சென்று இப்படி தொடர்ந்து 6 முறை பரவலிலே வெளிவந்தவரை அண்ணாதுரை முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட பரவலில் விடுவதற்கு அனுமதி தரவில்லை. இந்த சமுதாயத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டின் அடையாளமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தந்த அந்த மதிப்பீட்டை கூட கருத்திலே கொள்ளாமல் பரோல் வழங்கப்படவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு பரோல் வழங்குகள் என்கின்ற வகையிலே அமுதாயினுடைய வேண்டுகோளை அவருடைய குடும்பத்தார் உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் நியாயம் கேட்டார்கள். உயர்நீதிமன்றமும் எல்லா உண்மைகளையும் ஆய்ந்து மருத்துவ அறிக்கையையும் உள்வாங்கி சிகிச்சைக்காக அவன் வெளியிட விடப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பையும் தந்தது. உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பிற்கு பிறகாவது பரவலில் விட்டதா என்று சொன்னால் அடம்பிடித்தது முடியாது என்று அந்த மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மறுபரிசீலனைக்கான விண்ணப்பத்தை அரசாங்கம் உயர்நீதிமன்றத்திலே வழங்கி மறுபரிசீலனை செய்ய சொன்னது. மறுபரிசீலனை செய்வதாக சொன்ன உயர்நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தி சொன்னது, இல்லை இல்லை, அமல்தாயர் இதுவரையிலும் 9 முறை சென்ற ஆட்சியிலும் சரி, அதற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் பீரில் 11 முறை பரோலில் சென்று தன்னுடைய சிறை விதியை எந்த வகையிலும் மீறாத அளவிற்கு நடந்து கொண்ட அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டினையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் சொல்லியது அவனை உடனே பரோலில் விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அடம்பிடித்துக் கொண்டே இந்த அரசு உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் கூட வழிகாட்டுதல் தந்தும் கூட பரோலிலே விடவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையிலே நானும் உள்துறை செயலாளரை 3 முறை சென்று சந்தித்திருக்கிறேன். சிறைத்துறை மேலதிகாரி திரிபாதி அவர்களையும் சந்தித்து நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அதற்கு முன்னால் இருந்த சிறைத்துறை மேலதிகாரி டோங்கா அவரையும் நான் சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இந்த சமுதாயத்துடைய பல்வேறு அமைப்புகளும் அடுத்த நிறுத்தமாக வேண்டுகோள் வைத்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி காட்டினார்கள். இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது பரிசீலனை செய்ததா என்றால் இல்லை. இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை முறையாக இது கடைபிடிக்கவில்லை என்கிற அளவிற்கு நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பிறகுதான் இப்பொழுது பரவலில் தமிழக அரசினுடைய நீதி சிறைத்துறையினுடைய நேரடி கண்காணிப்பில் அமுதாவினுடைய சிகிச்சை வழங்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், ஒரு உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவு அளித்த பிறகும் கூட ஒரு பரவலில் சிகிச்சைக்கு விடப்படக்கூடிய அளவிற்கு கூட அரசாங்கம் தமிழக அரசு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் மீது காட்டக்கூடிய வஞ்சகத்தன்மை அல்லவா? நான் வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக கேட்கிறேன், முஸ்லிம் சமுதாயம் என்ன எரிச்சலாய சமுதாயமா? உங்களுடைய ஆட்சிக்கு இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கி தேவை. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய பிறப்புரிமை கோரிக்கை என்று வருகிற போது கால் கொடுத்து கேட்பதற்கு கூட தயாரில்லை என்று சொன்னால் தமிழக அரசு இந்த சமுதாயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுவதை விட வேறு என்ன இருக்கிறது? எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், இன்றைக்கு சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் 10 ஆண்டுகளை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் 65 வயதையும் தாண்டியவர்களும் மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, பார்க்கவில்லையா? அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு அல்லது மேலிடத்திற்கு அறிக்கை தரவில்லையா? நீங்கள் அவர்களுடைய நன்னடத்தை காரணம் காட்டி அவர்களை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்கிற போது சில சட்டத்திட்டங்களை சில கட்டுப்பாடுகளை உள்வைத்து கூட நீங்கள் விடுதலை செய்யலாம். விடுதலை செய்து பாருங்கள். அப்படி விடுதலை செய்வதன் மூலமாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு நல்லாதரவு தருகிறது, உதவிக்கரம் நீட்டுகிறது என்பதனை தவிர வேறொன்றும் இல்லை. உள்ளே இருப்பவர்களுக்கும் முஸ்லீம் லீக் இயக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் என்று மாத்திரமல்ல, எந்த சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் போதாதா?
இந்த நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டானே கோட்ஸே, சுட்டுக் கொண்ட கோட்ஸேயை மரண ஆயுள் தண்டனை என்று அறிவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்ட பிறகு மரண தண்டனை என்று சொன்னால் சில வருடங்கள் தானே என்று கேட்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றம் பதில் சொன்னது, ஆயுள் தண்டனை என்று சொன்னால் சில ஆண்டுகள் என்று அல்ல, அவருடைய ஆயுள் முழுவதும் என்று பொருள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. சொன்னது எப்பொழுது? 1964. ஆனால் மறு ஆண்டே 1965 இந்த நாட்டினுடைய தந்தை, விடுதலை தந்தை என்று சொல்லப்பட்ட மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்ஸே விடுதலை செய்யப்பட்டார். நல்லறத்தையின் அடிப்படையில் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்ஸேவிக்கே நன்னடத்தின் அடிப்படையிலே ஒரே ஆண்டிலே விடுதலை என்று சொன்னால் அதை விட பெரிய குற்றம் செஞ்சு விட்டு போய்விட்டார்களா இவர்கள்? இந்த நாட்டிற்கு என்ன பெரிய துரோகத்தை விளைவித்து விட்டார்கள்? தங்களுடைய இளவயில் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அதனுடைய பின்விளைவு என்ன என்று தெரியாத அந்த பருவத்தில் சில தவறுகளை கூட செய்திருக்கலாம், இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. அப்படி தவறு செய்தவர்கள் வாழ்நாள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று பொருளா? அவர்களுக்கு இடப்பட்ட தரப்பட்ட இந்த தண்டனை போதாதா? 10 ஆண்டுகள் என்பது சாதாரணமா? இன்றைக்கு 15 ஆண்டுகளை தாண்டியும் இருக்கக்கூடியவர்களாக இந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டை தான் அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்லுகிறோம். இங்கே உளவுத்துறையிலிருந்து வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கி மட்டுமே தேவை என்கிற வகையிலே உங்களுடைய வாக்குறுதி இனிமேல் பலிக்காது. இந்த சமுதாயத்தை நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருமுறை நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது, இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த போது, புதுவை உட்பட்ட தமிழகத்திற்குரிய 40 தொகுதிகளையும் ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதாவினுடைய கட்சி இழந்ததை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாடாளுமன்ற தேர்தலும் வரவிருக்கிறது. இந்த நாட்டில் தலித்துகளை புறந்தள்ளி, பிற்பட்ட சமுதாயத்தினரை புறந்தள்ளி, மிகவும் பிற்பட்டோர் சமுதாயத்தினரை புறந்தள்ளி, சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவர்களை புறந்தள்ளி நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கனவிலே நீங்கள் மிதக்காதீர்கள். உங்களுக்கு தேவையான வாக்கு வங்கி கிடைக்க வேண்டும் என்கின்ற அளவிலாவது ஏதோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு சாதகமாக செயல்படுங்கள் என்று கேட்கவில்லை, நியாயபூர்வமாக செயல்படுத்துவதற்காகவாவது உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த அரசாங்கமும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறாமல் ஆட்சிக்கு வந்ததில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் ஏதோ 40 புரட்டி எடுத்து விடலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்காதீர்கள். சிறுபான்மை சமுதாயம் உங்களை நன்றாக புரிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த சமுதாயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்வை தொடர்ந்து தொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை புரிந்திருக்கிறோம். இல்லை இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுவது ஜெயலலிதா அவர்களுடைய கருத்தாக இருக்குமே. ஆனால் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை என்பது ஜெயலலிதா அவர்களுடைய கருத்தாக இருக்குமே. ஆனால் இந்த சமுதாயத்தின் மீது எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை என்பது ஜெயலலிதா அவர்களுடைய பதிலாக இருக்குமே. ஆனால் சிறை கொட்டடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையிலே நீங்கள் விடுதலை செய்யுங்கள். அது உங்களுடைய தார்மீக செயலாக இருக்கும். எனவே நாங்கள் திருப்பி திருப்பி கேட்கிறோம், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அழகு புலப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, அவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு தமிழக அரசை என்ன பதில் சொல்லப் போகிறாய்? இங்கே ஜாதி, மதம், சமயம், இனம் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி மானுட சமூகத்திற்கு முன்னால் மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நன்னோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தவர்கள் எங்களுடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இது சரிதானே என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு சரியான ரீதியில் தமிழக அரசே நீங்கள் சரியான தீர்வை வழங்கவில்லை என்று சொன்னால்
தமிழக அரசு சரியான பதிலை தரவில்லை என்று சொன்னால், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நீங்கள் முன்பு ஆட்சியிலே இருந்தபோது 40 தொகுதிகளையும் இழந்தீர்களோ அந்த காட்சி மீண்டும் தமிழகத்திலே நிர்மூலம் செய்யப்படும் என்பதனை இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களின் கண்ணீரை சத்திய பிரகடனமாக எடுத்து நான் சொல்லுகிறேன். இது சமுதாயம் வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் அல்ல. நியாயமான கோரிக்கைகளை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நியாயத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் தமிழக அரசு உன்னுடைய கண்களை சற்று திறந்து பார். தமிழக அரசு உன்னுடைய இதயத்தை சற்று திறந்து வை. நியாய உணர்வுகளை மாத்திரமே உள்கொண்டு சரியான தீர்ப்பினை நீ வழங்கு என்பதனை கேட்பதற்காகத்தான் தாய்ச்சபை முஸ்லீம் லீக்கினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களிலும் மாலை பத்திரிகைகளிலும் மிகச்சிறப்பாக விரிவாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. முஸ்லீம் லீக் எடுத்து நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏதோ முஸ்லீம் சமுதாயம் என்று மாத்திரமல்ல, நன்னோக்கு பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த நியாய கோளுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லீம் லீக் என்பது ஏதோ ஜாதி கட்சி அல்ல, ஏதோ வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய இயக்கம் அல்ல. இதனுடைய பன்னெடுங்காலமான வரலாறு என்பது நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்று. பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டில், தமிழ்நாட்டில் எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக, அக்கால் தங்கைகளாக, மாமன் மச்சான் என்ற உறவு முறையை சொல்லி அழைக்கக்கூடிய உறவின் முறை கொண்டவர்களாக, ஒரு குடும்பத்து சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய அந்த பாரம்பரிய உணர்வின் தத்துவத்தை இஸ்லாம் எப்படி எடுத்துரைக்கிறதோ அதனை அப்பதுக்கற்ப முறையிலே அரசியல் தளத்திலும் எடுத்துரைத்து வரக்கூடிய, முடங்கி வரக்கூடிய, நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய, திடமாக பிரகடனம் செய்து வரக்கூடிய, துணிச்சலோடு எந்த மேடையிலும் சொல்லித்த காட்டக்கூடிய வகையில தன்னுடைய நடைமுறையை அமைத்துக் கொண்டு வாழ்கின்ற இந்த இயக்கம் முஸ்லீம் லீக். அதனால் தான் சொல்லுகிறோம், சிறை கொட்டணியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ முஸ்லீம்கள் என்று மாத்திரமல்ல, எல்லா சமூகத்தினரும் எல்லா சமயத்தினரும் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டாலே அவர்களுடைய நன்னடத்தையை அடிப்படையாக வைத்து விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்பதற்கு காரணம், எங்களிடத்திலே ஜாதி தடை கிடையாது, எங்களிடத்திலே மதம் ஒரு தடை கிடையாது, எங்களிடத்திலே இனம் ஒரு தடை கிடையாது, எங்களிடத்திலே சமயம் ஒரு தடை கிடையாது. எல்லோரும் உற்ற சகோதரர்களாக ஒருமித்த சமூகமாக வாழ நினைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான உத்தரவாதம் தரக்கூடிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பதெல்லாம், வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலையாவது கருத்தில் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு, நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு வேண்டுமென்றே காற்புடல்களால் பரிவாங்கப்பட்ட இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு நீங்களே சாதகம் செய்ய வேண்டியதில்லை. நியாயமான முறையிலே, நீதியான முறையிலே, சரியான வழியிலே உங்களுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த 60 ஆண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு சமூகத்து மக்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். தாய்ச்சபை இந்தியில் முஸ்லீம் லீக்கினுடைய கோவை மாவட்ட புறநகர் மாநகர் நிர்வாகிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எங்கேயோ இருக்கிற வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் இருக்கலாம், ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினருடைய குரலை ஒலிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக, தமிழகம் இன்னும் சுற்றி வரக்கூடிய ஒரு சமுதாய ஊழியராக இருக்கிற காரணத்தினாலே, அதிலும் மிக குறிப்பாக கோவை மாநகரத்தோடு நான் மிகவும் நெருங்கி பழகக்கூடிய அருமை சகோதரிகள், நண்பர்கள், குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிற காரணத்தினாலேதான் என்னை கோவை நகருக்கு முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அனுப்பி இருக்கிறது. எனவே உங்கள் எல்லோருடைய ஒருமித்த ஆதரவை கொண்டும், ஒத்துழைப்பை கொண்டும், உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய தோழமை எல்லாவற்றையும் கொண்டு தமிழக அரசிற்கு அழுத்தம் திருத்தமாக நாம் தரக்கூடிய இந்த வேண்டுகோளை, அழுத்தம் திருத்தமாக வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோளை தமிழக அரசு காது தாழ்த்தி கேட்டு நியாயமான முறையிலே இதற்கு தீர்ப்பு வழங்கி ஒட்டுமொத்த சமுதாயத்தில்
நல்லாதரவை பெறக்கூடிய வகையில் மாத்திரமல்ல, எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய நியாயத்தை நீதியை போற்றுகின்ற மக்களுடைய வரவேற்பை பெறக்கூடிய வகையில் தமிழக அரசு தன்னுடைய கண்களை திறக்க வேண்டும், தங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டு தன்னுடைய இதயத்தை திறக்க வேண்டும். சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய இந்த நீண்டகால கோரிக்கைகளை நீங்கள் செவியேற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக் கோவை மாநகர புறநகர் மாவட்ட நிர்வாக பிரமுகர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கோவை மாநகர மாவட்டத்தில்